இருக்கு. ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சியை திமுக எதிர்கொள்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமா இங்க வந்து 40-40 நீங்கள் விரும்பலாம், ஆனா அது அதுதான் கலை யதார்த்தமாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதாவது சகோதரர், நாம் சந்திக்க போவது நாடாளுமன்ற தேர்தல், அது முதல்ல பேஸ். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரதமர் மோடி அப்படிங்கறது அவருமே தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்னும் போது அவங்க அகில இந்திய அரசியல்ல வேற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி என்பதுதான் தமிழ்நாட்டில் எங்களுக்கான பிளஸ். பிரதமர் மோடி வட மாநிலங்களுக்கு அவர் வந்து பிஜேபிக்கு பிளஸா இருக்கலாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பிளஸ். ஒருவேளை வேறொரு கேண்டிடேட் மாறினால் அது வேறு, ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் கேண்டிடேட் என்று சொன்னால் எங்களுக்கு அது மிக இலகுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய பாதைகள், ஒன்றிய அரசு இதுவரைக்கும் நமக்கு எதிராக நின்றிருக்கிற இடங்கள், இதன் மீதான இன்றைய ஆளுநரின் போக்கு, இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது மக்களுக்கு தெரியும் எந்த இடத்திலும் தமிழகத்திற்கான உரிமைகளையோ தமிழகத்திற்கான திட்டங்களையோ தருவதற்கு ஒன்றிய அரசு தயாரில்லை. அப்படியானால் ஒன்றிய அரசினுடைய தலைவராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதில் நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பார்கள். எனவே இதுதான் 2019 தேர்தலில் சொல்லப்பட்டது, ஆனா மீண்டும் அவங்க வந்து கூடுதலான இடங்களோடு வெற்றி பெற்றார்கள். தமிழ்நாட்டிலையும் இவ்வளவு கிடையிலையும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுதான செஞ்சிருக்குது. அப்ப இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை வைத்துதான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா நிராகரிப்புங்கிற இடத்துல இருந்து இப்ப அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்திருக்கா, அது அதான் சொல்றாரு சூழல் மாறுது, இந்த அலையன்ஸுடைய பீக் அப்படிங்கிறது முன்னாடியே பாத்துட்டாங்க அப்படிங்கிறார். அதாவது 2019 நாங்க வாங்கின ஓட்ட விட பெர்சன்டேஜ், இன்னும் நீங்க இப்ப பேசுற பெர்சன்டேஜ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நாங்க வாங்கியிருக்க பெர்சன்டேஜ் வெரி ஹை, ரீச்சஸ் டு 50-60 ரேஞ்சில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எங்கள் தலைவரினுடைய ஆட்சியை மக்கள் வரவேற்கிறார்கள் என்கிற இடத்தை தானே பார்க்க வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜே பி நட்டாவினுடைய வருகையாக இருக்கட்டும் அல்லது தலைவர்களுடைய வருகையாக இருக்கட்டும், அவர்களுக்கு எங்கள் கழக தலைவர் அல்லது தளபதியாரினுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சி போக்கு என்பது ஏனைய மாநிலங்களில் அவருக்கு ஒரு இடத்தை பெற்று தந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு அவர் மூவ் ஆகாமல் அவரை தமிழ்நாட்டிற்குள்ளே நிறுத்துவதற்காக தலைவர் தளபதியாரின் மீது வந்த பயத்தின் காரணமாக இவருக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி போய்கொண்டிருப்பதும் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதும், உதாரணமாக எனக்கு தெரிந்து மிக சமீபத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று எங்கள் தலைவர் நிறைவேற்றிய சட்டத்தை ஏறத்தாழ மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் 3 மாநிலங்களில் அங்கே இருக்கிற இளைஞர்கள், இளைஞர் பட்டாளங்கள் அதை வரவேற்று பேசுகிறது. இந்த மாதிரி ஒருத்தர் நிறைவேற்றிருக்கிறார், எங்களுக்கு ஏன் நீத்த கூடாது? அதே போன்று 2 மாநிலங்களில் பிசி வெர்சஸ் எஃப்சி என்கிற இடம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளே வந்திருக்கிறது. இந்த டெவலப்மெண்ட் நான் சொல்றது நார்த் இந்தியாவில், எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த திராவிட பூமியில் வேறு பாலிடிக்ஸ், அங்க இருக்கிற அந்த அரசியலிலேயே அந்த மாற்றம் வந்திருக்கிற போது அவர்களுக்கான இந்துத்துவ பேஸ் அடிவாங்குகிறது. ஒரு பக்கம் கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்குங்கிறது நீங்க எல்லாம் சொல்லக்கூடியதும் இல்ல, இந்து இந்துத்துவ ஓட்டுகளை வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண அவங்க முயற்சிக்கிறார்கள் மீண்டும் அந்த இந்துத்துவா என்கிற ஒன்றை தவிர. நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய சாதாரண கேள்வி, நான் ஒரு சாதாரண குடிமகனாக நான் கேட்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஏன் நான் வாக்களிக்க வேண்டும்? அவர் ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு, எதிரில் என்ன எதிர்கேள்வி வைக்கிறார்னா, இங்க ஆட்சி பொறுப்புல திமுக இருக்கு, எல்லா நிலைகளிலும் ஆட்சி பொறுப்புல அதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஸ்கீம்ஸ் அவர் சொல்றார் அன்பாப்புலர், அவர் அவருடைய பார்வையா திரு சீனிவாசன் முன்வைக்கிறாரு. ரைட், அவர் சொல்ற எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல சார், இந்த எலக்ட்ரிசிட்டியில மொத்தம் 2.3 கோடி மின் பயணிச்சாளர்கள், இதுல ஏறத்தாழ 1.6 கோடி பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவங்க எல்லாம் யாரு? பிலோ பாவர்டி லைன், 100-200 இதுக்குள்ள ஒரு 400 வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, 65-55 வித்தியாசம். மேல 500க்கு மேல நாங்க வந்து பணக்காரர்களிடம், அது எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான், திட்டம் வந்து நான் இப்ப சகோதரர் சொல்வதை போல இது பாதிக்கும் என்றால் ஒரு பெரிய எழுச்சி மாறி ஒரு போராட்டம், மக்கள் போராட்டம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, ஏறத்தாழ 30,000 போராட்டங்கள் நடக்கிறது அப்படின்னு, நான் அதை தான் கேட்கிறேன், எங்க மக்கள்கிட்ட இருந்து எங்க வந்திருக்கு? நீங்கள் ஒரு எதிர்கட்சி அரசியல் நடத்துவதற்காக நாங்கள் செய்வதை நீங்கள் சொல்லலாமே தவிர மக்கள் அப்படி பார்ப்பதாக எனக்கு தெரியவில்லை. பெருமளவுக்கு எதிர்கட்சிகள் தான் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைப்பாங்க, அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் இயக்கங்களும் தான் நடத்தும். ஆமா, மக்கள் போராட்டம்ங்கிறது வந்து வெளிப்படையா தெரியாது, அந்த வெளிப்படையா தெரியறது தேர்தலில் தானே வரும், வாக்குகளா தானே வரும். உறுதியா கே சார்,
நான் என்ன கேட்கறேன், ஒரு 10 ஆண்டு காலம் நீங்க ஆண்டிருக்கீங்கல்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில், 2014 இந்தியா எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு போயிருக்கிறது என்று ஏதேனும் ஒரு துறையில் உங்களுடைய வளர்ச்சியை அல்லது தமிழ் இந்தியாவினுடைய வளர்ச்சியை சொல்லி ஏதேனும் திட்டங்களை சொல்லி உங்களால் வாக்கு சேகரிக்க முடியுமா? இன்னும் வலுவாதான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. 2024 எங்க கழக தலைவர் சொன்னதை போல 40-க்கு 40 நாங்கள் அடிக்கிறோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, பேசலாம். திரு ரவீந்திரன், இப்போ வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அதிகமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கா அதிமுகவுக்கா தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில்? இன்னைக்கு 2019 இந்த கூட்டணி வந்து தோல்வியை தான் தெளிவிச்சு, ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் ஒரு கெமிஸ்ட்ரி வந்தது, ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 40% ஓட்டுங்கிறது, அதுவும் தேமுதிக ஒரு சில கட்சிகள்லாம் வெளியேறின பிறகும் 30-40 வந்ததுன்னா இந்த அணி ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வந்தது. அது பல பற்பல காரணங்கள், 10.5 பெயர் மாற்றம் அது இதுன்னு மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் அது வந்தது. இந்த கெமிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகும்னு நினச்ச சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலை விட தனக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம்னு அவர் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார். அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இடையில் உள்ள ஒரு மோதலாக இருக்குது. இதை பாஜக எப்படி வந்து பஞ்சாயத்து பண்ண முடியுங்கிறது பெரிய குவெஸ்டின். அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அதில் வின் வின் சிச்சுவேஷன், ஒருத்தருக்கு சீஃப் மினிஸ்டர், அதுவும் இண்டிபெண்டாக ஒரு பல பேர் அவரை டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல கட்சி அலுவலகத்திலே சீஃப் மினிஸ்டர் வர சொல்லுன்னு ஒருத்தர் கமாண்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் போக வேண்டிய இடத்துல நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர்ட்டு வராரு. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசட்டு. அதே வேளையில் தெருவில் இருந்து போராட்டம் நடத்தி மீண்டும் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் வருவாரா, இவர் வருவாரா, யார் மக்கள் சக்திங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெட்டையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமைங்கிறதுல அன்னைக்கு வந்து ரெண்டுவருக்குமே வின் 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 அதிகாரம் அந்த இடம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு எடப்பாடியும் பன்னீர்செல்வத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது வெரி கர்குலின் டாஸ்க். ஏன்னா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா 50-50 வந்து யதார்த்தம் இல்லை, நான் 100 ஆவேன், பன்னீர்செல்வத்தை 0 வாட்டு ஒரு அவைத்தலைவரோ பொருளாளரோ வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கிற பாணிக்கு எடப்பாடி நிற்கிறாரு. பன்னீர்செல்வம் வந்து தனக்கு 50 rights இருக்கு, 50-50 தான் பிஎம்ஏ சொல்லி தான் நான் இங்கே சேர்ந்தேன், நீங்கள் உங்கள் கொடுத்த அசூரன்ஸில் தான் நான் சீஃப் மினிஸ்டர் இதை கூட விட்டுக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆனேன், அல்ல நான் ஆட்சி அவருக்கு கட்சி எனக்குன்னு போயிருக்கோம், ஆட்சிக்குள்ளே எனக்கும் பங்கு கிடைச்சால கட்சி 50-50 போயிட்டு, அதனால் உங்களுக்கு இதில் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லாமல் பொது வழியில் சொல்கிறாரு. இந்த பஞ்சாயத்து எப்படி தீர்க்க முடியும்? எய்தர் 50-50 தீர்க்கலாம் அல்லது 100-0 உளமாற நினைக்கக்கூடிய சீனிவாசன் போன்றவங்க